வெல்கம் டு ஐடியா மணி சேனல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நான் ஆல்ரெடி அமேசானோட லோக்கல் ஷாப்பை எப்படி அப்ளை பண்ணுறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு தியரி தான் காமிச்சிருந்தேன், பட் அதில் நான் அப்ளை பண்ணி காமிக்கல. ஸோ அந்த லிங்க் வந்து அப்போ ஒர்க் ஆகாமல் இருந்தது. இப்போ அந்த லிங்க் பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. நான் என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நேற்று கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களில் யாராவது அமேசான் லோக்கல் ஷாப்பை நீங்கள் ஆரம்பிக்கணும், உங்களோட ஏரியாவில் ரீட்டைல் ஷாப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி இந்த லிங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் அமேசான் மூலியமாக எடுக்கலாம். ஸோ அமேசான் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய ஆன்லைனில் வந்து பொருட்களை விற்கிற ஒரு கம்பெனி. அதுக்கு அறிமுகமே தேவையில்லை, நீங்கள் கண்டிப்பாக அமேசான் மூலிமா ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த அமேசான் கம்பெனிலேருந்து நமக்கு ஒரு பிஸ்னஸ் சான்ஸ் வரும்போது அதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்கிறதுக்காக தான் திரும்ப இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் விரிவாக போடுறேன். எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படலினாலும் உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனோ இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியா இருக்கிறவங்கனா தயவு செஞ்சு அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், black.about.amazon.in. இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டிங்கன்னா இதில் நிறைய கண்ட்ரியில் வந்து அவங்களோட சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் நம்ம இந்தியாவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்தியாவை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்காங்க இன்றைக்கி டேட்டில், நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டேட்டில், லோக்கல் ஷாப் ஆன் அமேசான் எ நியூ பிகினிங் ஃபார் ஆஃப்லைன் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த ஆர்டிக்கல் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன இது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாட்டமில் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து இந்த லோக்கல் ஷாப் அமேசான் வந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் சொல்லி இங்கே ஒரு லிங்க்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அமேசான் பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் யுவர் ஷாப் அப்படின்னு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் வச்சுருந்தா போதும். அதாவது நீங்கள் ஒரு ரீட்டைல் ஷாப்பு அல்லது ஒரு மளிகை கடை இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கீங்கனாலும் அது ஓகே, உங்களுக்கு அவங்க வந்து இது பண்ணிக்குவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பார்த்திங்கன்னா ஷாப் கீப்பரோட எல்லாமே இருக்கணும், ஆல்ரெடி எல்லாமே வச்சுருக்கிறவங்களும் ஓகே, இதுக்கு முன்னாடி புதுசாக ஆரம்பிக்கிறவங்களாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஒரு ஷாப் மட்டும் அதுக்காக ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் யுவர் ஷாப்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், லோக்கல் கஸ்டமர் டிஸ்கவரி யுவர் ப்ராடக்ட் ஃபாஸ்டர் டியூ டு ப்ரைம் பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோக்கல் கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட வந்து சீக்கிரமாக வந்து பொருட்களை வாங்குறதுக்காக அமேசான் மூலியமாக பொருள் வாங்குவாங்க. இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 40-45 வயசில் இருக்கிறவங்களாம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து என்றைக்குமே நம்ப மாட்டாங்க. அவங்க வந்து லோக்கல் ஷாப்பை மட்டும்தான் வந்து நம்பி வாங்குவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க இந்த லோக்கல் ஷாப்போட கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு லோக்கல் ஷாப் வச்சுருக்கணும், அதுக்கான ஸ்பேஸ் வச்சுருக்கணும் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரே நாள் அல்லது அடுத்த நாள் டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சர்வீஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அதாவது இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறது, டெமோ காமிக்கிறது, இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா சர்வீஸ் கொடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூணு கண்டிஷன்ஸும் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம்னு சொல்லி என்னுடைய ஒரு ஒப்பீனியன். இங்கே வந்து பாருங்கள், சூஸ் என் ஆப்ஷன் விச் இஸ் அப்ளிகபிள் டு யூன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நீங்கள் ஆல்ரெடி அமேசானில் ஒரு பொருளை செல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த இதை கொடுத்துங்க. நீங்கள் இது வரைக்கும் பொருள் செல் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஐ டூ நாட் செல் ஆன் அமேசான், புதுசாக இது வரைக்கும் அமேசானில் சம்மந்தமே இல்லாதவங்க இதை நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இதை கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நேம் ஆர் கம்பெனி நேம்னு சொல்லி கொடுத்துங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நேம் வந்து உங்களோட பேரே கொடுத்துக்கோங்க. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் நேம், அதாவது நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் வச்சுருக்கீங்கன்னா ஜிஎஸ்டியில் என்ன நேம் கொடுத்துக்கணும் அந்த நேம் இங்கே கொடுத்துக்கோங்க. மேலே உங்களுடைய பேரே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்னோடய நேமை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய இமெயில் ஐடி, நீங்கள் அமேசானில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க இமெயில் ஐடியே கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து நல்லா டவர் கிடைக்கிற ஒரு மொபைல் நம்பரை யூஸ் பண்ணணும். சப்போஸ் நம்ம வந்து நாட் ரீச்சபிள் இருக்கும்போது அவங்க வந்து காண்டாக்ட் பண்ண முடியாமல் போயிடக்கூடாது, அதுக்காக ரெண்டு நம்பர் கேட்டிருக்காங்க. நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் வந்து கொடுங்க, கையில் வச்சுருக்க நம்பர். அதுக்கப்புறம் வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சவங்க யாரோ அவங்களோட ஃபோன் நம்பரை வந்து ஆல்ட்ரேட் நம்பராக கொடுத்துருங்க. ஏன்னா
உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாத பட்சத்தில் அவங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப் நேம் வந்து உங்கள் ஜிஎஸ்டியில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. சரிங்களா, கொடுத்தாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் யுவர் டீட்டெயில்ஸும் கொடுங்க. இங்கே பாருங்கள், தேங்க்யூன்னு சொல்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இதோ இப்படி வந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போய் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ எனக்கு வந்து நேற்று நான் பண்ணதுக்கு எனக்கு ஒரு உடனே அக்னாலஜ்மெண்ட் ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ மெயில் கொஞ்சம் ஓப்பன் ஆக லேட் ஆகுது. இதில் நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே படிச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் வந்து எந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் ஒரு நிமிஷம் நல்லா படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நான் வந்து எதுவும் டிஃபிகல்ட்டாலாம் எதுவுமே கிடையாது, ஈஸியான இதாக தான் இருக்குது. கொஞ்சம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் போட்டால் போதும், ஒரு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை வந்து நம்ம நம்மளோட லைஃப் லாங் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நீங்கள் அமேசானில் வந்து இந்த இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லி நீங்கள் வந்து அவங்களையும் இந்த பிஸ்னஸில் வந்து பண்ண வைங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க பண்ணுவாங்க. ஸோ அமேசானோட பாருங்கள், எனக்கு ஒரு இப்போ வந்து தேங்க்யூ, இப்போ தான் பண்ணேன், உடனே எனக்கு ஒரு மெசேஜ் வந்து எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க 5 working days அப்புறம் இந்த ரிவ்யூ பண்ணிவிட்டு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு நமக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், we are currently reviewing your request and will revert with the next step in 5 working days. அடுத்த ஸ்டெப் வந்து 5 working days வந்து அவங்க எடுக்கிறதா வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க, அஃபீஷியல் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க நீங்கள் நம்பக்கூடிய ஒரு பிஸ்னஸாக தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.